வெல்கம் டு சித் மோமன் கிச்சன். இன்னைக்கு சித் மோமன் கிச்சன்ல நம்ம முட்டை மசாலா எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். இன்னைக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அத ஒன்னு ஒன்னா எடுத்து இப்படி சின்ன சின்ன ஸ்லிட்டா போட்டுக்கோங்க. அடுப்புல ஒரு pan வெச்சுக்கோ. ஒரு 2 டீஸ்பூன் oil விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம முட்டையை போட்டு வச்சுக்கலாம். நல்லா கோட் பண்ணிக்கோங்க. முட்டை மேல லைட்டா பெப்பர். முட்டையை தனியா எடுத்து வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில், எண்ணெய் காஞ்சிருச்சு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து காஷ்மீரி சில்லி. இது ரொம்ப காரம் இருக்காது, கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக போடுறேன் ஒரு காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பல் பூண்டு, 2 பீஸ் இஞ்சி. இதை எல்லாத்தையும் சேர்க்கிறேன். கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம். வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் வச்சாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருந்த விழுத சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய் தூள் கலந்த பொடி, 1/2 டீஸ்பூன் சோம்பு சீரகத்தூள், எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ருசியான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ரெசிபி தான். இது சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் கூட கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு புது ரெசிபியோட பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் சேத்மோமன்.